23ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இந்திய தேச நலனை முன்னிறுத்துவதற்கு மாறாக முழுக்க முழுக்க கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகை வழங்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையாக மாறியிருக்கு என்பது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கக்கூடிய முறையில் குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை முழுக்க முழுக்க புறக்கணித்து தன்னுடைய கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருப்பது மிகுந்த வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் ஏற்கனவே கண்டிச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சரும் இதை கண்டித்து அறிக்கை விட்டது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பாரபட்சமான தமிழகத்தை பழிவாங்குகிற போக்கு கடைபிடிக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் ஏற்கனவே கலந்து கொள்வதாக இருந்தேன். இப்போ அந்த கூட்டத்தை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்திருக்கேன் என்று முதலமைச்சர் அறிவித்தார். அந்த முடிவு எவ்வளவு சரியானது என்பதை இன்று காலையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்கு வங்காள முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது 5 நிமிஷங்கள் கூட அவங்களுக்கு பேச முடியாமல் மைக்காக துண்டிச்சனுடைய விளைவாக அவங்க அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செஞ்சு மிக வன்மையாக கண்டித்து பேசியிருக்கிற பேச்சை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பாஜக அரசாங்கம் இந்தியா என்கிற ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களுக்கான அரசாங்கம் என்ற நிலை மாறி தங்களுக்கு வாக்களித்த தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்த மக்களுக்கு தான் அரசு என்று சொல்லுகிற ஒரு கூட்டாட்சி தத்துவையை சிதைக்கக்கூடிய முறையில் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. அந்த கார்ப்பரேட் முதலாளிகள் சொத்துக்களுக்கு செல்வ வரி போட வேண்டும் என்று கோரிக்கை வந்திருக்க நேரத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வரியை 5% குறைச்சி போட்டிருக்கிற ஒரு அரசாக இந்த அரசு மாறி இருக்குன்னா இதை விட ஒரு பட்டவர்த்தனமாக வந்து கார்ப்பரேட் முதலாளிகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை பார்க்க முடியாது. அதே சமயத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கிராமப்புற வளர்ச்சி பெண்கள் குழந்தைகள் போன்ற பல்வேறு துறைகளுக்கான அவங்களுடைய நிதி ஒதுக்கீடு என்பதை வெட்டி குறைச்சிருக்கிற இவைகள்லாம் கண்டித்து வருகிற 1ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய 3 கட்சிகளும் சேர்ந்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் மறியல் போராட்டம் என்று நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். சற்றேறக்குறைய தமிழ்நாட்டில் 100,000-க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். அதாவது ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் கூட இன்னும் சரியாக முடியல. அதுக்குள்ளேயே இந்த அரசாங்கத்துடைய சாயம் வெளுத்து போயிருக்கிறத பார்க்குற போது இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகள் நீடித்தா இந்தியாவில் எவ்வளோ மோசமான விளைவு ஏற்படும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பட்டவர்த்தமாக புரிந்து கொள்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. எனவே தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கத்தினுடைய இந்த பொருளாதார கொள்கையை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்றும் இடதுசாரி கட்சிகள் சேர்ந்து தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவோங்கிறது நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம்.